ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு டிஎன்இபி சம்பந்தமான ஒரு ஸ்கேம் வீடியோ ஒன்று பார்க்க போனேன். என்னன்னா வந்து சென்னையில் ஒருத்தருக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வருது. இந்த மெசேஜில் வந்து உங்கள் மின் கட்டணம் வந்து நீங்கள் செலுத்தவில்லை அப்படின்னு சொல்லிட்டு வருது. அவர் ரொம்ப டென்ஷன் ஆகி இப்போ தானே வந்து நம்ம பேமெண்ட் பண்ணணும், ஏன் மின் கட்டணம் செலுத்தணும்னு மெசேஜ் வருதுன்னு உடனே அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி அவர் வந்து நாங்கள் இப்போ தான் பேமெண்ட் பண்ணோம், மெசேஜ் வந்து உங்கள் நம்பர்லேருந்து பேமெண்ட் பண்ணலன்னு வருது, நீங்கள் யார் என்ன டீட்டெயில் கட்டணும், இந்த மாதிரி நாங்கள் இபி டிபார்ட்மெண்ட்டில் தான் ஒர்க் பண்ணுறோம், நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு தான் எங்களுக்கும் டேட்டாஸ் இருக்குது அப்படின்னு சொன்னோடனே, சரி நீங்கள் லைன்லேயே இருங்க நான் வந்து செக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னோடனே செக் பண்ணி பார்த்துட்டு உண்மையாலுமே உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து பேமெண்ட் ஆகலைங்க, உங்கள் பேங்க் சைடில் ஏதோ பிரச்சனையாக இருக்குது, நீங்கள் பேமெண்ட் பண்ணலை, இப்போ நீங்கள் பண்ணலை அப்படின்னா ஒருவேளை அந்த பணம் உங்களுக்கு ரீபேமெண்ட் ஆகிடும், நீங்கள் ஏற்கனவே பண்ணது, ஆனால் இப்போ நீங்கள் பண்ணலை அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து ஃபியூஸ் பிடிங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லுவோம். அவர் பயந்துட்டு சரிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் அமௌண்ட் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறேன், ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதை வச்சு நீங்கள் எனக்கு ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் மூலிமா எனக்கு பணத்தை கட்டிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அவரும் அவர் நம்பிக்கையால் வந்து பணத்தை ட்ரான்சாக்ஷன் பண்ணுறாரு. ட்ரான்சாக்ஷன் பண்ணி முடிச்ச அடுத்த 10 நிமிஷத்துக்குள்ளேயே அவர் அக்கௌண்ட்டில் இருந்து 8.5 லட்சம் ரூபா வந்து காலியாயிடுது. ஸோ இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வந்து இந்த நபருக்கு ஃபோன் பண்ண உடனே அந்த நபர் வந்து ஒரு சில அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருக்கான். ஏன் அப்படின்னா வந்து இந்த அப்ளிகேஷன்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் தான் என்னால் உங்களை ஹெல்ப் பண்ண முடியும், ஒரு சில இது வந்து இப்போ மாறிடுச்சு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை தெரிவிச்சிருக்கான். என்னென்னா வந்து டீம் வியூவர், எனி டெஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அது என்னென்னா வந்து இப்போ நான் அந்த அப்ளிகேஷனை உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னா வந்து அதில் ஒரு நான் ஒரு இப்போ ஒரு என்னோட ஃபோன்லேயும் அதை இன்ஸ்டால் பண்ணி வச்சிருவேன். இப்போ நான் வந்து ரெண்டு பேருமே ஃபோன் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பாஸ்வேர்டு உங்களுக்கு வரும், அந்த பாஸ்வேர்டை வந்து என்னோட இதில் என்டர் பண்ணாலோ இல்லை என்ட்ருந்து வர பாஸ்வேர்டு உங்கள் இதில் என்டர் பண்ண சொல்லி ரெண்டு பேருமே வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். அப்போ நீங்கள் என்னென்ன உங்கள் ஃபோனில் பண்ணுறீங்க, ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன், யூபிஐ ட்ரான்சாக்ஷன், என்னென்ன பண்ணுறீங்க எல்லாமே என்னோட ஃபோன் வழியாகவே பார்க்க முடியும். ஸோ அப்படி நான் உங்கள் ஆப் மூலியமாகவே நான் என்னுடைய ஃபோனில் இருந்து ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் பண்ணலாம், ஓடிபி வந்தாலும் நான் என்னோட மொபைல்லேயே பார்த்துக்கலாம், அதன் மூலியமாக அந்த நபர் வந்து 8.5 லட்சம் ரூபா வந்து இழந்திருக்கிறார், அந்த திருடன் வந்து இப்படி தான் வந்து அப்டேட்டட் ஆகி திருடி இருக்கிறாங்க. ஸோ இது உடனே அவர் சைபர் கிரைமுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி அந்த 8.5 லட்சத்தையும் வந்து ரெட்ரீவ் பண்ணிட்டாரு, அவர் சீக்கிரமே வந்து வாங்கிட்டாரு. ஸோ இது வந்து தொடர்ச்சியாக வந்து பல்வேறு பரிணாமங்களில் திருட்டு வந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே வருது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி வந்து நான் பேங்க்லேருந்து ஃபோன் பண்ணுறேன், நான் வந்து ஒரு ஆதார் கார்டு அப்டேட் பண்ணுறதுக்காக ஃபோன் பண்ணுறேன், கேஒய்சி அப்டேட் பண்ணுறதுக்காக ஃபோன் பண்ணுறேன், இந்த மாதிரி உங்களுக்கு ஓடிபி ஒன்று வரும், இந்த மாதிரியான விஷயங்களில் தொடர்ந்து நிறைய பேர் வந்து இது மாதிரியான திருடர்கள் தான் வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. யாருமே இன்னைய தேதியில் வந்து 90% திருட்டு வந்து ஆன்லைன் திருட்டு சைபர் கிரைம் திருட்டாக தான் இருக்குது. டைரெக்டாக வந்து நம்ம பாக்கெட்டில் பர்ஸை விட்டு யாருமே எடுத்துகிட்டு போகிறதில்ல, எல்லாருமே இந்த மாதிரியான திருடத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து அவேராக இருக்கணும். இதை பற்றி நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் வந்து ஒரு இவியில் வந்து எப்படி ஃபோன் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு உண்மையாலுமே நீங்கள் பணம் கட்டலைன்னா வந்து நீங்கள் ஆஃபீஸில் வந்து பணம் கட்டிடுங்க, அப்படி இல்லைனா ஃபீஸ் பிடிங்கிடுவாங்க அப்படின்ற மாதிரியான தகவலை தான் சொல்லுவாங்களே தவிர டைரெக்டாக வந்து நீங்கள் பணம் கட்டுங்க நானே உங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க. நீங்கள் உங்களுக்கு அப்படி சந்தேகமாக இருந்தாங்கன்னா இபி ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் டைரெக்டாக கேட்டு விசாரிச்சுட்டு பணம் கட்டிடுங்க, ஆன்லைன் பேமெண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு உண்மையாலுமே அந்த சைடு போகிற வேலை ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா சப்போஸ் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அப்படி இல்லைனா பேங்க் சைட்லேருந்தே உங்களுக்கு ரெசிப்ட் அக்னாலஜ்மெண்ட் வந்துருச்சுனாவே 99% வந்து இபி சைடுக்கு வந்து கிரெடிட் ஆகிடுவோம். ஸோ இது மாதிரியான ஆன்லைன் திருட்டுகள் சைபர் திருட்டுகள் வந்து நிறைய அதிகரிச்சுட்டே இருக்குது. அதிலிருந்து நீங்கள் தப்பிச்சு வரதுக்கு ஒரே வழி நீங்கள் அவேராக இருக்கணும். உங்களுடைய ஃபோன் நம்பரையோ உங்களுடைய ஓடிபியோ உங்கள் வந்து யாராவது ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்களோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் தவிர்த்துருக்கிறது தான் அதுக்கு ஒரே வழி. ஸோ இந்த வீடியோ தான், இதை தான் வந்து உங்கள்கிட்ட நான் பேசணும்னு நான் நினச்சேன். ஸோ நன்றி நண்பர்களே, இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை பார்ப்போம். அது வரைக்கும் நம்ம சேனலை தொடர்ந்து இணைஞ்சிருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லா நண்பர்களும் நன்றி. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் நண்பர்களே. நிறைய கற்போம், நிறைய பேசுவோம். தேங்க்யூ.